Welcome back, students. I welcome you all for this fifth video class. In this exercise, we are going to see exercise number 1.3. Okay. In the proof, வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால போர்டில் என்னால் போட முடியல. அதனால தான் நோட்டில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் யூ லிசன் கேர்ஃபுல்லி. இன் திஸ் எக்ஸசைஸ் தேர் ஆர் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் இன் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லி சொல்கிறேன். Just you listen. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, -5/7 and 8/9. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் ரெண்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவிஷன் பண்ணாலும் வர ஆன்சர் வந்து அது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கணும். அதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ரேஷ்னல் நம்பரை பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னாக்கா க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வி வில் கால் த ரேஷ்னல் நம்பர் ஆஸ் க்யூ. ஓகே. நான் இப்போ ரெண்டு ரேஷ்னல் நம்பர் எடுத்தாச்சு, ஏன்றது -5/7, தென் பின்றது 8/9. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வி ஆர் கோயிங் டு ஆட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு -5/7 + 8/9. ஓகே. இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த நம்பர் ப்ளஸில் இருக்குது, இந்த நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் கீப் த பாசிட்டிவ் நம்பர் ஃபஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம 8/9 ஃபஸ்ட்டு வச்சுப்போம், செகண்டு -5/7 பக்கத்தில் வச்சுப்போம் இல்லையா. இப்போ பார்க்குறோம், இப்போ பார்த்தோன்னா இங்கே 9 இருக்குது, அங்கே 7 இருக்குது, டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஸோ தட் வி ஆர் கோயிங் டு டேக் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எல்சிஎம் வந்து 63 வருது. இப்போது இந்த 9 நான் 63 ஆக்கணும், இந்த 7 63 ஆக்கணும். அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்த்தா எனக்கு 7 9 63, அதே 7 நியூமரேட்டரையும் பண்ணோம். இங்கே 9 7 63, அதே போல் அதே 9 இந்த 5 பண்ணுறோம். ஸோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா 8 7 56, 9 7 63 -5 9 45, 7 9 63 வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டரை போட்டு மேலே உள்ள நம்பரை நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 56 - 45 இஸ் 11/63. 11/63ன்றது என்னது, அது ஒரு ரேஷ்னல் நம்பர், அதுவும் க்யூவில் தான் வரும். க்யூனாலே அது ரேஷ்னல் நம்பர்ன்ற ஒரு அர்த்தம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நாம் பார்த்தது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் பார்த்தோம். பட் இங்கே வந்து என்ன பார்க்குறோன்னா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான்றோம். ரேஷ்னல் நம்பர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன, பி பை கியூ இஸ் கால் ரேஷ்னல் நம்பர். இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு பி, ஏ வந்து -5/7, பி வந்து 8/9. ஓகே. இப்போ நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 5 8 - -40, 7 9 63, அப்போ இஸ் இன் கியூ, அதுவும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். ஓகே. ஸோ இது தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னாக்கா, வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஃபார் த நம்பர் -10/11 அண்ட் -8/33. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போது ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஆர்டரை எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் வந்து மாறாது. இப்போது நான் இங்கே ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி போட்டிருக்கேன், அதோட ஆன்சர் -38/33 போட்டிருக்கேன். சப்போஸ் இதை வந்து பி ப்ளஸ் ஏன்னு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதை தான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்ப்போம். ஏன்றது -10/11 ப்ளஸ் பின்றது -8/33. ஓகே. இப்போ -10/11 ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8/33 இருக்குது. இப்போ இங்கே 11 இங்கே 33 இருக்கிறதுனால நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்னாக்கா 33 வரும். 3 × 11 = 33. இங்கே 33 வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது, பட் இங்கே தான் 33 இல்லை. இதை 33 ஆக்கணும்னாக்கா நான் 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 × 11 = தான் 33 வரும் இல்லையா. ஸோ அதனால் -10 × 33 -11 × 33. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், -10 × 3 = -30, 11 × 3 = 33, -8/33 வந்து இங்கே அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் இங்கேயும் 33 அங்கேயும் 33, அதனால் ஒரு 33 போட்டுக்கிட்டோம். இங்கேயும் மைனஸு அங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஒரு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அப்போ +33 + 8 வரும். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா -38/3. இது வந்து ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் -38/33. பட் இதுவே பி ப்ளஸ் ஏ பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இங்கே பாருங்கள்,
இப்போ பி ப்ளஸ் ஏ மைனஸ் பின்றது என்னது மைனஸ் 8/33 ப்ளஸ் மைனஸ் 10/11. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி கால்குலேட் பண்ணுறோம். பாருங்கள் மைனஸ் 8/33 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10/11. இப்போ இங்கேயும் அதே எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 33 இருக்குது, இங்கேயும் 33 ஆக்கணும்னா நான் 3 பண்ணணும். 11 3 பண்ணணும், 10 3 பண்ணணும். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ மைனஸ் 8/33 மைனஸ் 10 × 3 = 30, 11 × 3 = 33. இப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான், ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் போட்டோம். இங்கேயும் மைனஸ், அங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு ரெண்டு நம்பரும் ப்ளஸ் பண்ணிட்டோம். 8 + 33 எவ்வளோ அப்படின்னாக்கா மைனஸ் 38/33. அப்போ பி ப்ளஸ் ஏ பண்ணாலும் மைனஸ் 38/33 சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் 38/33. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. எதுக்கு ட்ரூ அப்படின்னாக்கா நம்ம அடிஷன் தான் பண்ணோம் இல்லையா, ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ. ஓகே, இப்போது அடுத்து செகண்ட் ரோமல் லெட்டர் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, செகண்ட் ரோமல் லெட்டரில் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அண்டர் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியை பார்ப்போம், அடுத்தது பி இன்ட்டு ஏ பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இப்போ பாருங்கள் மைனஸ் 10/11 இன்ட்டு மைனஸ் 8/33. இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் தான் நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால தான் ப்ளஸ் போட்டிருக்கோம். 10 × 8 = அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 11 × 33, 10 × 8 = 80, 11 × 33 = 363. அதே போல் பி இன்ட்டு ஏ பாருங்கள், மைனஸ் 8/33 இன்ட்டு மைனஸ் 10/11. இப்போ பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 8 × 10 = 33 × 11. இப்போ நமக்கு தெரியும் 8 × 10 = 80, 33 × 11 = 363. அப்போது ஏ இன்ட்டு பினாலும் ஒரே ஆன்சர் தான், பி இன்ட்டு ஏனாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ வாட் வீ கேன் சே, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அண்டர் மல்டிப்ளிகேஷன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அண்டர் மல்டிப்ளிகேஷன். வி ஹவ் டு ரைட் தட். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் வி ஆர் கோயிங் டு சீ த வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போலவே தான் இதுவும். இதில் வந்து 3 நம்பர் வரும். ஃபஸ்ட்டு கம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 நம்பர், இதில் 3 நம்பர் பாருங்கள், மைனஸ் 7/9, 5/6 அண்ட் மைனஸ் 4/3. இப்போது ஃபார் அடிஷன், இப்போது ஏ பி சி இந்த 3 நம்பரை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறோம். இப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது ஏ பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட சி ஆட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை பி சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட ஏ ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர். அதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் 7/9, பி இருக்கிற இடத்துல 5/6, சி இருக்கிற இடத்துல மைனஸ் 4/3. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து போட்டாச்சு. போட்டுட்ட பிறகு இங்கே 9 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது. இங்கே 9 இருக்குது, 6 6 3 இருக்குது. அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா 18 வரும். ஸோ இதை 18 ஆக்கணும்னா 9 × 2 = 18. அப்போ 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 6 இருக்குது, இப்போ 3 பண்ணால் தான் 18 கிடைக்கும். அதே 3 மேலேயும் கூடயும் பண்ணணும். அதை போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, அதே போல் இங்கே 3 இருக்குது, அப்போ 6 பண்ணணும். அப்போ மைனஸ் 4 × 6 = 3 × 6. ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள். அதே போல் தான் ரைட் ஹேண்ட் சைடும் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், 7 × 2 = −14/18, +15/18, 16 × 3 = 18 இல்லையா, −4 × 6 = −24/3 × 6 = 18 இஸ் ஈக்குவல் டு அதே தான், −7 × 2 = −14/18, 5 × 3 = 15/18, −4 × 6 = 24/18. இதெல்லாமே அப்படி தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், +15 வந்து இருக்குது, இங்கே −15 இருக்குது. ஆனால் நமக்கு +15 தான் வந்து முன்னாடி வரணும் இல்லையா, நெகட்டிவ் நம்பர் பின்னாடி தான் நம்ம வைப்போம். −18, −24/18 ஆஸ் இட் இஸ், −14/18 அப்படியே இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், 15 24 போச்சுன்னா −9 இல்லையா, ஏன்னா இம்பாசிபிள் கேஸ். ஸோ தேட் −9/18. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறோம், 15 × 14 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்குது, 1/18, −24/18, −14/18 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் −9/18. இப்போது டினாமினேட் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கிறோம், போட்டுக்கிட்டு நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் 1 − 24. அதே போல் இங்கே பாருங்கள், ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கிறோம். இங்கேயும் மைனஸ், அங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் காமனாக எடுத்துக்கிட்டு 14 + 9 சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா −23/18 இஸ் ஈக்குவல் டு −23/18. ஸோ அசோசியேட்டிவ் லா இஸ் ட்ரூ அண்டர் அடிஷன். பட் இதையே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்க்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதே தான்,
அடிஷனுக்காக பதில் மல்டிப்ளிகேஷன் அதே மூணு நம்பர் தான். ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கிற இடத்துல என்னென்ன வரணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். மைனஸ் 7/9 இன்ட்டு 5/6 7 5s are 35. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 6s are 54 இன்ட்டு மைனஸ் 4/3 அப்படியே இருக்குது. மைனஸ் 7/9 அப்படியே இருக்குது இன்ட்டு 5/6 இருக்கு இல்லையா. அது என்ன பண்ணலான்னா 5 × −4 − 20 6 × 3 = 18. இப்போ இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் பண்ணுறோம், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். அதே போல் இந்த சைடு நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். ஓகே, ஸோ 35 × 4 = 140 53 × 3 = 162 −7 × −20 = ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்லையே. அப்போ 140 டிவைடட் பை 62 ரஃப் ஒர்க் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது 140 × 162 = 140 × 162 நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஆனால் இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 2 வால நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 70 கிடைக்கும். இதை 2 வால அடிச்சிங்கனாக்கா 81 கிடைக்கும். அதே போல் 140 2 வால டிவைட் பண்ணால் 70, 162 2 வால டிவைட் பண்ணால் 81. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையும் சால்வ் பண்ண தேவையில்ல. இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு நான் PDF அனுப்புவேன், PDF-ஐ பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக எழுதி வைக்கணும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே ஓகே, ஸ்டே சேஃப், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் Zoom class. Bye students, bye.